தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம தமிழ் இன்ஃபோடெக் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப் அசிஸ்டண்ட் அதாவது ஆய்வக பணியாளர்களுக்கான 2020 நடக்கக்கூடிய தேர்வுக்கு வெயிட்டேஜ் மெத்தடு எப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தான். இது ஏற்கனவே 2017 நடந்த தேர்வில் கடைபிடிக்கப்படுகிட்ட ஒரு முறை தான். அதை ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக, உங்கள்கிட்ட இன்டிமேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மாதிரி தான். அதாவது டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பிங்கிற மாதிரி இந்த லேப் அசிஸ்டண்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு 150 வினாக்கள் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த 150 மார்க்குக்கான அனைத்து கொஸ்டின் பேட்டர்னுமே எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸு பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடப்பகுதிகளையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 120 மதிப்பெண்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் பரீட்சை எழுத முடியும். இதை வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், அதே மாதிரி க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு மதிப்பெண்களை எடுக்க முடியும். அதுக்கடுத்து 10 மதிப்பெண்கள் 20 மதிப்பெண்களாக பிரித்து, 10 மதிப்பெண்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகவும், மீதி இருக்கக்கூடிய 20 மதிப்பெண்கள் ஜிகேவாகவும் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இது போன தேர்வில் கடைபிடிக்கப்பட்ட ஒரு முறை. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமில் 150 மதிப்பெண்கள், மீதி எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட்டேஜ் மதிப்பெண்களில் ஒரு 17 மதிப்பெண்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 150 மதிப்பெண்கள் மட்டுமல்லாமல் அதுக்கடுத்ததாக எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு 2 மதிப்பெண்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. +2 முடிச்சிருந்தோம்னா, கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா, அடுத்ததாக நம்ம ஏதாவது ஒரு டிகிரி, அதாவது பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி இந்த மாதிரி யூஜி டிகிரியோ அல்லது பிஜி டிகிரியோ நம்மளுக்கு வந்து நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே +2 முடித்ததற்கான ஒரு 2 மதிப்பெண்களும், யூஜி பிஜி முடிப்பதற்காக ஒரு 3 மதிப்பெண்களும், அது யூஜி டிகிரியாகவும் இருக்கலாம் அல்லது பிஜி டிகிரியாகவும் இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 5 மதிப்பெண்கள். அடுத்ததாக எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி, அதாவது நம்ம 10ஆம் வகுப்பு எந்த டேட்டில் பதிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் டிகிரி பதிஞ்சதெல்லாம் முக்கியம் கிடையாது. 10ஆம் வகுப்பில் முதல்ல, அதாவது நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான டேட் எப்போலேருந்தோ அதுக்கான மதிப்பெண்கள், அதாவது 1 வருடம் வச்சுருந்தோம்னா அதுக்கு 1 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 வருடங்கள் இருந்துச்சுன்னா 5 மதிப்பெண்கள், 8 வருடங்கள் இருந்தால் 8 மதிப்பெண்கள், 10 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 10 வருடங்களாகவோ அல்லது 10 வருடங்களுக்கு அதிகமாகவோ இருந்தால் இந்த 10 மதிப்பெண்கள் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா பேர் வந்து 30 வயசில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 10 மதிப்பெண்களும் மொத்தமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்ம வேறு ஏதாவது ஸ்கூல்ஸ்லேயோ அல்லது காலேஜஸ்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஆஃபீஸில் நம்ம வந்து லேப் அசிஸ்டண்ட்டாக மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு 2 மதிப்பெண்கள், ஆக மொத்தம் +2 முடித்ததற்கு 2 மதிப்பெண்கள், டிகிரி முடித்ததுக்கு 3 மதிப்பெண்கள், எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டிக்கு 10 மதிப்பெண்கள், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 2 மதிப்பெண்கள், ஆக மொத்தம் 17 மதிப்பெண்கள் இந்த 150 வினாக்களை தாண்டி நம்ம, அதாவது 150 மதிப்பெண்களை தாண்டி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 17 மதிப்பெண்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறையா கிடைச்சிருச்சுன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு 4017 போஸ்டிங்கில் கண்டிப்பாக நம்மளுக்கான போஸ்டிங் கண்டிப்பாக இருக்குது. இந்த லேப் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாமில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கடைபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கள தான் கூப்பிடுறாங்க. அதாவது அந்தந்த இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில், இப்போ திருச்சி மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு வந்து 30 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த திருச்சி மாவட்டத்தில் எழுதினவங்களில் யார் டாப்பாக இருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிடுறாங்க. இதுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிஜிடிஆர்பிக்கு 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இந்த லேப் அசிஸ்டண்ட்டுக்கு கடைசி எக்ஸாமில் 1:5 அப்படிங்கிற முறையில் கூப்பிட்ருக்காங்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 5 நபர்களை கூப்பிட்டு அவங்களில் யார் டாப்பரோ அவங்கள தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும், அதாவது இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எத்தனை வேக்கண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான நபர்களை டாப்பரை அழைச்சி அவங்களுக்கான போஸ்டிங்கை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான்
இந்த போஸ்டிங் அப்படிங்கிறத அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதில் காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, எந்தளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இருக்கோ, இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நீங்கள் டாப்பராக வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக, அதாவது இருக்கிறதுலே கடைநிலையாக இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங் கண்டிப்பாக வர்றதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட அனைத்து எக்ஸாமுக்குமே நம்ம வந்து மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.